தமிழ்நாட்டினுடைய இந்த அவலங்களுக்கு இவ்வளவு ஒடிசாவுக்கு முதன் முதல் காரணம் வந்தவர் அந்த ஐயா ராமசாமி தான். ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில தமிழ ஒரு 100 ஆண்டுகள் பிரிவு தருகிறாங்க. திராவிடம் என்பது தமிழ் சொல்லா அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. பாவாளர் வந்து சில தவறுகளை பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, தமிழ் திருமணம் திரவிடம் திராவிடம்னு வந்து 100 வரி எழுதிட்டாரு. இதை புடிச்சிக்கலாமாங்க. பாவாடரே சொல்றாரு தமிழ்ல இருந்துதான் திராவிடம் வந்ததுன்னு நீங்களே அவரோட தெரியலான்னு கேக்குறான். தொல்காப்பியர் சொன்னதே தப்பு, சில இடங்கள்ல தவறு பண்ணியிருக்காருன்னு என்னுடைய தொல்காப்பிய சிந்தனைங்கிற நூல் நான் எழுதிருக்கேன். அபய நடராஜன் கேட்டாரு நீ என்ன தொல்காப்பியரோட பெரியாளான்னு கேட்டாரு. இதுல என்ன பெரியாளு சிந்தனாலாம் ஒண்ணு கிடையாதுங்க. சிந்தனையில் வர்ற கருத்தை எடுத்து வைக்கலாம். திராவிடம் என்று சொல்லு எங்க இருந்து வருது, இதை பற்றி 96 பக்கம் ஒரு நூலை நான் எழுதியிருக்கேன். இந்த திராவிடம் என்று சொல்லு தொல்காப்பியங்களில் சங்க இலக்கியங்கள்ல இடைக்கால இலக்கியங்கள்ல கூட சில இல்லை. இப்ப என்ன சொல்வது சொல்றாங்க, தமிழ் என்ற சொல்ல வந்து சமஸ்கிருதத்துல திராவிடம்னு சொல்றோம். நம்ம தமிழ்னு சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்துல நம்ம திராவிடம்னு சொல்றோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சரி, சமஸ்கிருதத்துல திராவிடம் என்று சொல்லி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வேதங்கள் இல்லை புராணங்கள் இல்லை ஒண்ணுமே இல்லை. அப்புறம் திராவிடம் எங்கேந்தியா வந்தது, ஏதோ ஒருத்தர் இடைக்காலத்துல ஏதோ ஒரு கருத்தை அந்த சொல்ல அறிமுகம் செய்திருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த மோனியர் வில்லியம்ஸ்னு ஒரு சமஸ்கிருத அறிஞர், அவர் என்ன எழுதுறாரு, இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு திர என்ற வேர்ச்சொல்லிலிருந்து திராவிட் என்ற சொல்லு வந்திருக்கலாம். ஆனா இதுக்கு இந்த சொல்லு வந்து வேதங்கள்லயும் புராணங்கள்ல இதிகாசங்கள் எங்கேயுமே இல்லை. அதனால இது 10வது நூற்றாண்டுக்கு பிறகு யாரோ இந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இந்த தமிழகத்துக்கு அந்த சொல் எப்படி வந்ததுன்னா, கிபி 5வது நூற்றாண்டில் வந்த புத்த சமய துறவி வஜ்ரநந்தின்னு ஒருத்தான், அவன் வந்து திராவிட சங்கம்னு எழுதுறான். முதன் முதல்ல அதுதான் தமிழ்ல திராவிட சங்கம்னு வருது. இதுல நிறைய குழப்பம் இருக்குங்க. இந்த திராவிடங்கிற தலைப்பே ஒரு நாள் பேசுறாங்க. இப்ப சுருக்கமா அவங்கள்ட்ட சொல்றேன், அது தமிழ் சொல்லும் இல்லை சமஸ்கிருத சொல்லும் இல்லை. இது இடையில எவனோ ஒருத்தன் உருவாக்கி கொடுத்துடலாம். அந்த ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு வேர் இருக்கணும். அந்த வேர் வந்து திராவிடம் என்ற சொல்லுக்கு இல்லை. அதனால அது தமிழ் சொல்லும் இல்லை சமஸ்கிருத சொல்லும் இல்லை, இவரெல்லாம் உருவாக்கின ஒரு சொல்லு. அந்த சொல்ல பிரபலயமா விளம்பரப்படுத்தணும்னா அந்த கால்குவில்னு ஒரு ஆள். அவன் கால்குவில் வந்து பாவாளரே சொல்லுவாரு, அவன் சாணி ஏறி முடஞ்சேன்னு வந்தார். நம்ம கால்வரில் பெரிய அறிஞர்களே மணிமண்டலம்லாம் கட்டி இந்த திராவிட கட்சியோ பாராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜெகவீர பாண்டியன்னு ஒருத்தர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். அடிக்கடி அவர் திராவிடத்தை பற்றி அப்படியே படத்தை கட்டுவார் எழுதியிலாம். சுபவீர பாண்டியன். இப்போ ஒரு இனம் என்பதற்கு என்ன பொதுவான இலக்கணம் இருக்குன்னா, இப்போ நாமெல்லாம் தமிழ் பேசுகிறோம், நம்மளை என்ன இனம் என்று நீங்க சொல்லுவீங்க? தமிழ் இனம் என்று தான் சொல்லணும். தெலுங்கு பேசுறான், அவன் என்ன இனம்னு சொல்லுவோம், தெலுங்கு இனம்னு சொல்லுவான். ஜெர்மன் பேசுறான்னா அவன் ஜெர்மன்காரன்னு சொல்லுவான். இவன் திராவிட சித்தாந்தம் எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த திராவிட கருத்தியல் வச்சிருக்கவன், நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள்ங்கிறான். நீ மொழியால் தமிழர்னா நீ இனத்தாலும் தமிழன் தான்யா. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள்னா நீ திராவிடம்னு ஒரு மொழி பேசியிருக்கணும். அப்படி ஒரு மொழி இருக்கு நாட்டில், எவ்வளவு பெரிய மோசடி போயிருக்கு. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள்னு
இவன் தான் திராவிட கட்சிக்காரன் சொல்றான். வேற எந்த நாட்டிலேயே இது மாதிரி சொல்லுவானா, நான் இருபத்தாறு புரட்சிக்காரன் மொழியான ஜெர்மன்காரன் எவ்வளவு சொல்லுவானா. இதே வந்து அடிப்படையில் ஒரு மோசடியான ஒரு வாதம்ங்க. இந்த வாதத்தை அவர்கள் எதிர்கொள்ள மாட்டாங்க. நான் கேட்கிறேன், திராவிடம் என்ற பேரில் ஒரு ஏழு எட்டு கட்சி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில், அந்த கட்சியினுடைய தலைவன் எவனாவது ஒருத்தன் தமிழை நான் காட்டுங்க, எவனாவது ஒருத்தன் தமிழை நான் காட்டுங்க. தமிழரை ஏமாத்தத்துக்கு இந்த திராவிடம் என்று சொல்லி அவர்கள் பயன்படுத்துறாங்க. நீங்க தமிழர்னு சொன்னாக்கா தமிழ் பேர்களை வச்சுக்க, அமமுக வச்சிருக்காரு, அது கூட எதிர்ப்பு சொன்னாங்க. திராவிடங்கிற பேர் இல்லைங்க, அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு. இதுல திராவிடத்தே இருக்காங்க, அந்த கட்சிக்கு நம்ம எப்படி ஆதரவு கொடுக்கறதுன்னு சில பேர் எழுதலாம். இப்ப இந்த திராவிட சித்தாந்தம் என்பது ஒரு சில பேர் தாங்க, அந்த வீரமணி மாதிரி ஒரு ஆட்களுக்கு அவன் திராவிட பொங்கல்னு மூணாம் வருஷம் கொண்டாடினாங்க எக்மோர்ல. அவன் ஒரு 50 பசங்க போய் நின்று அந்த பானை எல்லாம் உடைச்சு, என்னடா பொங்கல் வந்து தமிழர் திருநாள் திராவிட பொங்கல் எதுனா இருக்குன்னு சொல்லி பெரிய தகராறு சொல்லி அவன் அட்டை வச்சு நிறுத்திட்டாரு. இது ஒரு பெரிய மாயைங்க. நீங்க தமிழையும் தமிழரையும் தமிழ் மொழியையும் இனத்தையும் பின்னுக்கு தள்ளி ஏமாற்றுகின்ற ஒரு கபட நாடகம் தாங்க இந்த திராவிடம். இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற வரை தமிழனுக்கு விடிவு காலம் இல்லை. இன்னைக்கு எல்லா ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து இன்னும் என்னென்ன ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்தவனும் இவன் தான். இவங்க தான் நில கொடுக்குறான், கையெழுத்து போடுறான், தலைமை தாங்கி திறந்து வைக்கிறான். அங்கே தூத்துக்குடியில் இருந்த அந்த செப்பு ஆலைக்கு அடிக்கல் நாட்டுறது பெரிய பிரமாண்டமான விழா நடத்தி கலைஞர் போய் அடிக்கல் நாட்டுறாரு. அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் வந்து 50 ஏக்கர் நிலம் கொடுக்குறாரு. இதெல்லாம் கையெழுத்து போட வந்து தோணுவான். நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்போ போராட்டம் நடத்துவாங்க, மக்களை வாங்கிட்டு சொன்னீங்க. இது நிகழ்காலத்தில் நடந்ததுங்க. இது மக்கள் மறந்துட்டுங்க. ஒரு 10 ஆண்டுகள் நடந்ததே மக்கள் மறக்குதுன்னா, 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது இந்த தமிழர்களுக்கு சொல்றாங்கிறதே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஏதாவது பொய்ய சொன்னா உடனே அம்மா இருக்கும், அவன் அப்புறம் நம்மளை எதிர்கேள்வி கேட்பான். இன்னைக்கு திராவிட ஆள் இல்லாம வேற ஆள் ஆண்டா மட்டும் என்ன நல்லது நடக்குமா? நல்லது நடக்குதோ நடக்கலையா? இந்த இனத்துக்கான ஒரு தலைவன் ஒரு முதலமைச்சர் கிடைப்பாங்க, அவன் எவ்வளவு இருந்துட்டு போறான். நீங்க கேரளாவிலயோ கர்நாடகத்திலயோ மகாராஷ்டிராவிலயோ குஜராத்லயோ அந்த மாநிலத்தை சேரானவன் எவனாவது முதலமைச்சராக வர முடியுமா? இன்னைக்கு 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய தலைவிதி தமிழன் நல்லாலும் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கான். இந்த கொடுமை உலகத்துல எங்க நடக்கும்? இதெல்லாம் கேட்கிறவங்க என்ன சொல்றான்? தீவிரவாதிங்கிறான், தமிழ் தேசியவாதிங்கிறான். அவர் வைகோ வந்து அவர் எனக்கு நண்பர் தாங்க. அவரு என்னுடைய 100 நாள் வந்து வெளியிட்டிருக்காரு. அவர்கள என்னென்னலாம் பேசுறாரு. இப்போ வந்து இதில் எங்க நிற்கிதுன்னா பணம் பதவி விருது. இப்போ அவர்கள் எப்படி பதவி கொடுக்குறாங்கனாக்கா, அப்புறம் அவரு இதில் முதன்மை வணிகன் தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கான். அவன் பேர் தாங்க வைரமுத்து. தமிழை விற்கிறவன் அவன் எவ்வளவு அசிங்கமாக அவன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவர்களால் தாங்க இந்த தமிழர்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஆண்டாளை பற்றி அவன் எழுதுனான், எழுதணும்னா சொல்லுதான். அப்புறம் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு நான் மதிப்பு கேட்குறேன்னு சொன்னாலும் அப்புறம் எதுக்கு எழுதுறேன்? தமிழன் எவனாலும் மதிப்பு கேட்பானான். தப்பு பண்ணியிருந்தா கூட அவன் போயா சொல்கிறேன், அடுத்த தடவை நான் பார்த்துக்கணும் சொல்லுவானே தவிர மதிச்சுங்கன்னு எவன் அவனுக்கு அந்த தன்மான இடம் கொடுக்காதுங்க. நீங்க தமிழனா இருந்தா எவனும் மதிப்பு கேட்கறான், அவன் மதிப்பு கேட்கறான், அவனுக்கு வேண்டி எதுவும் பணம். அதனால வந்து இது இந்த திராவிட சித்தாந்தமே அடிப்படையில் கொள்கை இல்லாதது.
எந்த கொள்கையுமே இல்லாது 50 ஆண்டுகளா ஒரு வெளி நிலத்தை வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லப்போ இந்த மக்களை பற்றி வெளி மாநிலத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பான். அதாவது தொடர்ந்துங்க, ஒரு இடைவெளி கூட இல்லாம இந்த ஆட்சி வந்து இவரு எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழன்னு சொன்னாலும் அவர் வந்து திராவிட பேரு தான் வச்சிருக்காரு. நான் வீரமணி சொல்றேன், இவ்வளவு திராவிடம் கிடையாது, இவ்வளவு தூக்கி எறியணுங்கிறான். எடப்பாடி திராவிடம் இல்லை, இவரை தூக்கி எறியணுங்கிறான். ஆமா, வீரமணி இப்படிதாங்க இருக்கு. அது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பல்கலைக்கழகம் வச்சு நடத்துறாரு. ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வந்து இவன் வளைச்சி வீரமணி சேர்த்துக்கிட்டான். அவர் கலைஞர் பார்த்தாரு, இவரடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு இந்த நிலத்தெல்லாம் வந்து கொடுக்குறான்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாரு. உடனே பிடிக்கிட்டாரு அவரு. இவருக்கு உடனே கலைஞர் மேலே வேகம் வந்துருந்தது. அவன் பிடிச்சிருக்காங்க, அவர் நல்ல கலைஞரை திட்டிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அப்புறம் இந்த அம்மா முதலமைச்சர் வந்தது, அது என்ன போய் பார்த்தா என்ன பண்ணாலும் தெரியல. அப்புறம் 50 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்துட்டாங்க, திரும்பி கொடுங்கன்னு அந்த அம்மா ஒரு உத்தரவு போட்டுது. உடனே என்ன பண்ணுறான், சமூக நீதி காத்த வேற வீராங்கனின்னு ஒரு படம் கொடுக்குறான். சமூக நீதி காத்த வேறாங்க வீராங்கனைன்னு எந்த பிராமணர்களை எதிர்த்து பெரியார் இயக்கம் நடத்தி எந்த திராவிடர் கழகம் நடந்ததோ அவரே ஒரு பிராமண பெண்ணுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை. இவன் சொல்றதெல்லாம் எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க? ஏதாவது ஒரு கொள்கையில வந்து பிறந்ததுலேருந்து சாகிறவங்க சரியா இருக்கலாம், அது தப்பா இருந்தாலும் இருந்துட்டு எனக்கு பிஜேபி கிட்ட பிடிச்சது அதுதாங்க. அவன் தப்பா ரைட்டு, அவன் சொன்னது ஸ்டெடியா இருக்கான். அவன் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, ஆட்சி வந்தாலும் சரி, அவன் கொள்கையை கொண்டு போறதுல அவன் சரியா இருக்கான். அதை பத்தியெல்லாம் அவன் கவலைப்படுறதில்ல. இப்போ மக்கள் அந்த மாதிரி இருக்கியா, ஓட்டு வருதுல ஒரு பேச்சு பேசலாம், வாக்குகளும் ஒரு பேச்சு பேசலாம். இந்த திராவிடம் என்பது அப்பட்டமான ஒரு மோசடி சொல்.